ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும், எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழி நடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயர் உருவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கலக் கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம்.
எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி. என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி, இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். எண்ணிக்கை 24:2. கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. எந்த குழந்தைக்கும் சிறப்பு வகுப்பு எடுப்பதில்லை தாய் தந்தையின் அன்பை புரிந்து கொள்வதற்கு. எந்த மருந்து மாத்திரைகளும் தரப்படுவதில்லை பெற்றோரின் குணநலன்களை பெற்றுக்கொள்வதற்கு. எந்த மென்பொருளும் பொருத்தப்படவில்லை ஒவ்வொருவரின் அன்பை புரிந்து கொள்வதற்கு. உறவில் பிறக்கும் அன்பிற்கு எந்த அறிவியலும் பதில் சொல்ல முடியாது. இது எல்லா எல்லைகளையும் கடந்த கடவுளின் படைப்பாற்றலின் இரகசியம். கடவுளின் ஆவி நம்மேல் இருப்பதையும் அந்த ஆவியே நம்மை இயக்குகிறது என்பதையும் உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தடையாயிருப்பது இதுவோ. கடவுளுக்கும் நமக்கும் இருக்கும் தெய்வீக பிணைப்பு உறுதிபட நம் அன்புணர்வு இறைவன்பால் இணைக்கப்பட வேண்டும். யாரும் இல்லை என்ற தனிமை உணர்வும் யாராவது வேண்டும் என்ற மனித ஏக்கமும் கடந்து உணர்வுகளுக்குள் பயணித்து உணர்வுகளை செம்மைப்படுத்தி கொண்டால் ஆளுமையில் மாற்றம் ஏற்படும், ஆன்மீகத்தில் ஏற்றம் கிடைக்கும். நாமஜபம். இயேசுவே, உணர்வுகளில் முதிர்ச்சியையும் எண்ணங்களில் தெளிவையும் தாரும். இயேசுவே, உணர்வுகளில் முதிர்ச்சியையும் எண்ணங்களில் தெளிவையும் தாரும். அத்திமரத்தில் ஏறி நின்ற குள்ள சக்கையும் வந்த
கொண்டா உந்தன் குணமும் மனமும் இன்று இறையருளை இடை மறிக்குதா திருந்திவா 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 இறைவனின் குரல் இன்று உனக்கு கேட்குதா கேட்குதா இறைவனின் குரல் என்று உனக்கு கேட்குதா கேட்குதா திரும்பி வா மனம் திரும்பி வா இறை இயேசுவின் பதம் விரைந்து வா திரும்பி வா மனம் திரும்பி வா இறை இயேசுவின் பதம் விரைந்து வா இறை இயேசுவின் பதம் விரைந்து வா